திரு கல்யாணம் மீனாட்சி சுக்கநாதர் கல்யாணம் உலகமெல்லாம் போற்றும் போற்றும் பூங்க புகழ் திரு கல்யாணம் கல்யாணம் திரு கல்யாணம் மீனாட்சி சுக்கநாதர் கல்யாணம் தேடி வந்து செய்தி சொன்னது தெய்வமீனால் திருமணம் தான் நடக்கும் என்று செவி இனிக்கும் செய்தி அந்த செய்தி அல்லவோ செவி இனிக்கும் செய்தி அந்த செய்தி அல்லவோ சிந்தை துள்ளி பொன்னூஞ்சல் ஆடும் அல்லவோ சிந்தைகள் மதுரையினை நாடும் காது எதிர்நின்றால் அழித்திடுவேன் அஞ்சி
அவர்தாமே மணமகனா. மங்களமாய் கல்யாணம் நடக்கும் என்று மன்னனுக்கு சோதிடர்கள் கணித்துரைத்தார். மன்னவனும் மனந்தேறி மங்கள நாள் குறிக்க காத்திருந்தான் காத்திருந்தான்.
கலசம் மின்னி மின்னி மீனாட்சி அருளை காட்டுது. மற்றவர்கள் மனம் மகிழ, ஒற்றவர்கள் பாராட்ட, கொற்றவர்கள் கட்டி வைத்த புண்ணியங்கள் என்று என்றும் கோபுரங்கள் சாட்சி சொல்லுதே. உலகில் வரலாற்று பெட்டகமாய் காட்சி நல்குதே. கோபுரங்கள் கண் சிமிட்டுதே, கலசம் மின்னி மின்னி மீனாட்சி அருளை காட்டுதே. கோபுரங்கள் தென்பட்ட வேளையிலே தெய்வம் உண்டு தெய்வம் உண்டு தெய்வம் உண்டு என்ற வண்ணம் பொய்மையில்லா உள்ளங்களில் புனிதமான சித்திரங்கள் பூத்து குலுங்குதே. கோபுரங்கள் கண் சிமிட்டுதே, கலசம் மின்னி மின்னி மீனாட்சி அருளை காட்டுதே. கலசம் அழகு கொண்டல் வண்ணன் அழகர் மலைக்கு நூபுர கங்கை அழகு. ஆஹா என்ன என்ன அழகு, அண்ணன் தங்கை பாச உறவு, மதுரைக்கும் அழகருக்கும் சொந்த உறவு. கோபுரங்கள் கண் சிமிட்டுதே, கலசம் மின்னி மின்னி மீனாட்சி அருளை காட்டுதே. மாமாயன் வலக்கால் தூக்கும் போது பிரம்மணவன் ஓடி வந்து பாதம் பற்றி கழுவும் நேரம் பெருமாளின் வலக்காலிலே அசங்கொழித்த நூபுற கால் சிலம்பிலே கட்டு தெரித்த நீர்த்துளிகளே அழகர் மலைமுடியில் ராக்காயி சிலம்பை அலம்பியே அது புனிதமாக சிலம்பாராய் ஓடி வந்ததே.
பாதே உழவர் பெருமக்கள் கோட்டை கட்டி அழகருக்கு தானியங்கள் காணிக்கை தர மவரைத்து தோசையாக்கியே குருமார்கள் சுவை மிகுந்த பிரசாதம் தருவே திருப்பதி லட்டு போலவே அது பழனிமலை பஞ்சாமிரத சுவையை போலவே அருபசாதமாய் மக்களுக்கு வழங்கி வருகிறது
கிழக்கே மாணிக்க மூக்குத்தி ஒளி விளக்கே மாமதுரை திருவிளக்கே மாணிக்க மூக்குத்தி ஒளி விளக்கே நான் மாட கூடலின் நாயகிக்கு நான் மாட கூடலின் நாயகிக்கு பைந்தமிழில் பாட்டிசைத்து பாடிடுவேன் பைந்தமிழில் பாட்டிசைத்து பா